எல்கேஜி இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்கேஜியில் ஒரு முக்கியமான ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் மிக பிரபலமான பேர் பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அந்த ரேடியோ கமெண்ட்ரி இங்கெல்லாம் வந்து இவருடைய வாய்ஸை வந்து நம்ம அடிக்கடி கேட்போம். இந்த எல்கேஜின்ற படத்தில் ஹீரோவாக இவர் வந்து என்ட்ரி ஆயிருக்காரு. இந்த ரிவ்யூவுக்கு இந்த படத்துக்கு ஏன் எல்கேஜி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த படத்தில் வரக்கூடிய பாலாஜியோட பேரு தாங்க, லால்குடி கருப்பையா. அதவே வந்து இந்த படத்துக்கு இவங்க வந்து டைட்டிலாகவும் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து எல்லோரும் ஒரு அமைதி பட அந்த ரேஞ்சுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனால், அந்த ரேஞ்சுக்கு ஒன்றும் இந்த படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து எப்படி மேலே வர்றான், கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி எப்படி மேலே வர்றான் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை அம்சம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது எல்லா படத்துக்கும் வர்ற ஒரு காமனான கதை அப்படின்னு இருந்தாலும், இதை வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கலந்த ஒரு காமெடியாக இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துக்கு படம், சீனுக்கு சீன் வந்து காமெடி ரோலில் அவருடைய ரோலை வந்து நல்லாவே பிளே பண்ணியிருக்காரு. எஃப்எம்ல பேசுற மாதிரியே நல்லா காமிக்கலா தான் இருக்கு. ஸோ அடுத்து இந்த படத்துல ஒரு மெயினா யார் நடிச்சிருக்காங்க ஆர்ஜே பாலாஜிக்கு அப்பாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு விலகித்தான் போனாரு. பட் இருந்தாலும் அவர் சினிமால வந்து சைலண்டா என்ட்ரி ஆயிருக்காரு அப்படிங்கறது இந்த படத்தின் மூலமா நம்ம வந்து பாத்துக்கலாம். சினிமாலையும் அவர் வந்து ஒரு நல்ல என்ட்ரியை கொடுத்து நல்ல ரோலாத்தான் பிளே பண்ணியிருக்காரு. அப்பா கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கரெக்டாவே அவரு பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய நடிப்பு வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பும் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் போரிங்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின விறுவிறுப்பை வந்து டைரக்டர் பிரபு செகண்ட் ஹாஃப்ல காட்டியிருந்தா இன்னும் படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்திருக்கும். அடுத்து இந்த படத்துல நம்ம சொல்ல போறது ஹீரோயின். ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரியா ஆனந்த். பிரியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா வந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சில நாட்கள் சினிமா விட்டே காணாமல் போயிட்டு எகைன் இந்த படத்தின் மூலமா வந்து அவங்க ரீஎன்ட்ரி ஆயிருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் ரீஎன்ட்ரி ஆனாலும், ஃபர்ஸ்ட் படத்துல இருந்த அதே விறுவிறுப்பானது இந்த படத்துலையும் அவங்க கொஞ்சம் கூட குறைவு இல்லாம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நம்ம ஓவராலா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு காமெடித்தனமான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை வந்து குடும்பத்தோட ஒரு தடவை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.